ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال عليه الصلاة والسلام: إن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. سرب بغلوم بغلتيم إلا ملا الله سبحانه وتعالى أمن فرات لرند سلام صلواتهم فرمانا صلى الله عليه وسلم أرجل ميدهم சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே நிம்மதியோர் உளவியல் பார்வை என்ற ஒரு தலைப்பிலே அந்த துணிப்பொருளே இன்றைய நம்முடைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். பொதுவாக இந்த நிம்மதி என்பது எல்லா தரப்பினருக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா இடங்களிலுமே தேவைப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த நிம்மதி என்ற ஒன்று. நாடுகளுக்கு இடையிலே, சமூகங்களுக்கு இடையிலே, ஊர்களுக்கு இடையிலே, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இடையிலே தேடப்பட்டு கிடைக்காமல் போயிருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த நிம்மதி என்கக்கூடிய இந்த கருப்பொருள். இந்த நிம்மதிக்காக வேண்டிய மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலைக்கும் வந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இன்றைக்கு இந்த நிம்மதிக்காக வேண்டி சிகரெட்டு பாவிக்கின்றார்கள். இந்த புகைத்தல் பாவிக்கக்கூடியவங்கள்ட்ட நாங்கள் கேட்டா, ஏன் இது தப்புன்னு தெரிஞ்சும், இது உடலுக்கு கேடு தருதுன்னு நினைச்சும் ஏன் இதை பாவிக்கிறீங்கன்னு கேட்டா, உங்களுக்கு எல்லாம் சொல்லி விளங்க, எனக்கு இதுலதான் ஒரு நிம்மதி இருக்குது, ஒரு நிம்மதிக்காக இந்த சிகரெட்டை நான் பயன்படுத்துறேன், அதனாலதான் அவருடைய பிள்ளைக்கு அந்த பழக்கம் வரத அவர் ஏற்றுக்கொள்றது இன்னமும் அவருக்கு மருந்து மாதிரி அந்த சிகரெட்டை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி போதை வஸ்துக்களை பயன்படுத்துறவங்களும் வந்து ஒரு நிம்மதிக்காக அதை செய்யறாங்க. ரெண்டும் இல்லையா, தூக்க மாத்திரையை பயன்படுத்துறாங்க. டயஸ்பம் போன்ற டெப்லெட்டுகளை வந்து இன்றைக்கு சிலர் தூக்க மாத்திரை போட்டா தான் அவங்களுக்கு தூக்கம் வருது. உயர்தரமான பட்டு மெத்தைகள் இருக்குது, ஏசி போட்ட ரூம் இருக்குது, அதுக்கு நல்ல வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது, தூக்கம் மட்டும் இல்லை, அதுக்கு குளிக்க வேண்டி போட வேண்டிய ஒரு நிலை. அதே மாதிரி கடற்கரையில் போய் உட்கார்றது, ஒரு பூங்காவனத்தில் போய் உட்கார்றது, ஒரு ஆத்தங்கரையில் போய் உட்கார்றது. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, போன் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சுட்டு, போன் எல்லாம் அப்படியே ஓபன் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நிம்மதி ஆயிருப்போம், ரிலாக்ஸ் தேவை நமக்கு அப்படிங்கறதுக்காக தலைமறைவாகிறாங்க. ஒரு ரூம்ல, ஒரு வயல் பகுதியில, ஒரு கடற்கரை பகுதிகளில் போய் தலைமறைவாகி எவருடைய தொல்லையும் வேணாம், நாம கொஞ்சம் மூளைக்கு ஓய்வு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து இருக்கிறாங்க. இப்ப இப்படி எல்லாம் நிம்மதிக்காக சில வழிமுறைகளை பயன்படுத்துறாங்க இல்லையா. இதுபோல இந்த நிம்மதி மக்களிடத்துல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இந்த நிம்மதியை கொடுக்கறவங்க ஒரு வியாபாரம் செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. நீங்க அவதானிச்சிக்கலாம். அதாவது இன்னைக்கு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால இந்தியா டுடேன்னு ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகையினுடைய உள்ளுக்கு இருக்கக்கூடிய தலைப்புகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை முதல் அட்டை படத்துல போடுவான். அந்த பத்திரிகையுடைய ஸ்டைல் அது. அப்ப ஒரு முறை இந்தியா டுடே வருது, அவருடைய அட்டை படம் என்னன்னா, நிம்மதி என்ன விலை, அட்டை படம் நிம்மதி என்ன விலை என்றால் முக்கியமான ஒரு தலைப்பு உள்ளுக்கு இருக்குது. அப்படி என்று பார்த்தா
உள்ளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி, ஒரு ரெண்டு மூணு பக்கத்தை நிறைச்சி நிம்மதி என்ன விலை என்ற ஒரு ஆர்டிக்கல். என்னன்னு சொன்னா கவுன்சிலிங் வியாபாரம். இந்த கவுன்சிலிங் என்ற சொல்லே நமக்கு புதுசா இருக்குது. இந்த கவுன்சிலிங் என்ற அந்த வார்த்தை, அந்த சொல்லி இருக்குது இல்லையா, நமக்கு ஒரு புதிய ஒரு வார்த்தை. சுனாமி என்ற அந்த வார்த்தையை நம்ம எப்படி புதுசா எடுத்துக்கிட்டோமோ, அந்த சுனாமியை தொடர்ந்து கவுன்சிலிங் என்ற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரிய தொடங்குது. பழைய வார்த்தை தான் இது. கவுன்சிலிங் சொன்னா உள வளர்ச்சி, மன வளர்ச்சி சொல்லலாம். அந்த வார்த்தை நம்ம புதுசா கிடையாது. கவுன்சிலிங் அதை கோர்ஸ படிக்கக்கூடியவங்க இன்னைக்கு ஆர்வப்பட்டுக்கிட்டு கூடிட்டு இருக்காங்க. இந்த புதன்கிழமை வந்து இந்த நேத்ரா டிவியில காலையில உளவியலாளர்கள், கவுன்சிலிங் மேதைகள் வந்து என்ன செய்யறாங்க, இந்த கைட் அண்ட் கவுன்சிலிங் அப்படி என்று வழிகாட்டலும் ஆலோசனைகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சு, அந்த கருப்பொருளை வச்சு இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு புதிய சொல்லா இருக்குது. என்ன கவுன்சிலிங் அப்படின்னு சொன்னா, நிம்மதி இல்லாதவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கறது தான் கவுன்சிலிங். அப்ப அந்த இந்தியா டுடே அந்த பத்திரிகையில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சு, உங்களுக்கு மனசுல பிரச்சனை இருக்குதா, உங்களுக்கு டிப்ரெஷன் போன்ற ஏதாவது மன குழப்பங்கள் இருக்குதா, இதுக்கு நாங்க கவுன்சிலிங் தரோம். இதுல குறைந்தது 200 ரூபாவில இருந்து 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் நாங்க தருவோம். நேரடியாக வந்தோ அல்லது எழுத்து மூலமாகவோ உங்களுக்கு கவுன்சிலிங் தரத்துக்கு எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நிம்மதியை விலை போட்டு விற்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. அப்ப இப்படி எல்லாம் ஏற்பட்டு கூட நிம்மதி இல்ல, மக்கள்கிட்ட நிம்மதி இல்லாதனால அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யலாம் நிம்மதிக்காக, அப்படி மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரர்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, கோயிலுக்கு முன்னால பன்சலைக்கு முன்னால வெள்ளைக்காரன் வந்து நிக்கிறான். இந்த கழுத்துறையில ஒரு பெரிய பன்சலை வண்டிக்குது. எப்ப பார்த்தாலும் வெள்ளைக்காரன் வந்துகிட்டு போயிருப்பான். வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரி அங்க வர ஏன் வர அப்படி என்று அவங்கள்ட்ட பேட்டி கேட்டோன்னு, நிம்மதி இங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு. இந்தியாவில் பெரிய கோயில்களுக்கு பாரத்தை பார்க்கணும். அதே மாதிரி இந்த சாய்பாபாவுடைய நிகழ்ச்சிகள் அதை நாங்கள் பார்த்தோம்னா, கூடுதலாக இந்த வெளிநாட்டவர்கள் வந்து அவருக்கு முன்னால வந்து ஆசீர்வாதம் பெற்று அமைதி வார்த்தைகளை பெற்று ஒரு நிம்மதிக்காக வந்துகிட்டு போயிருக்கிறத நாங்கள் பார்க்கணும். அப்ப இப்படி எல்லாம் நிம்மதிக்காக மக்கள் ஓடித்துறாங்களே, தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, எங்க இருக்குது நிம்மதி, என்ன செய்யல நிம்மதிக்கு என்ன வழி அப்படிங்கறத நாங்க சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கு உலகத்திலேயே தூக்க மாத்திரையை கூடுதலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடு இருக்கும் அமெரிக்கா. அமெரிக்காவில் வந்து தூக்க மாத்திரைகள் கூடுதலாக பயன்படுத்தப்படுதுன்ற ஒரு கணக்கறிக்கை சொல்லுது. அப்ப அமெரிக்காவில் மக்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க விளங்குது நமக்கு. நமக்கு என்ன பார்வை, நம்ம அமெரிக்கா அமெரிக்காவை பத்தி நாங்க என்ன பாக்கிறோம் சொன்னா, நல்ல வசதியான நாடு, பொருளாதாரத்தில் உச்சகட்டத்தில் இருக்குது, உலகத்திலே ஒரு வல்லரசு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் என்ன சாராயம் குடிக்கலாம், என்ன வேணும்னாலும் செஞ்சுட்டு போகலாம், தடை இல்லையே நினைக்கிறோம். ஆனா அங்க மக்களுக்கு நிம்மதி இல்ல, கூடுதலா தூக்க மாத்திரையை பயன்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரியாக இந்த நிம்மதி கிடைக்கிறதுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகளை தேடி இந்த காலக்கரைக்கு போய் புகைத்தலை பயன்படுத்தி ஒரு காட்டு மிராண்டித்தனமான செக்ஸுவல் ரீதியாக கூட இந்த நிம்மதியை அடைஞ்சு கொள்ளலாம். ஒரு மன உளவியல் பாதிக்கப்பட்ட சில மனநோயாளிகள் முயற்சி செய்யறாங்க, அப்படி செய்யறாங்க. அடுத்தது இந்த நிம்மதிக்காக வேண்டி காட்டு மிராண்டிகளாக மாறி அப்பாவது நமக்கு மரியாதை நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில மக்கள் இருக்கிறாங்க. ஹிட்லரை கூட ஒரு மனநோயாளி என்று சொல்லித்தான் உளவியலாளர்கள் சொல்றாங்க. ஹிட்லர் ரொம்ப உயரம் குறைந்த குட்டையானவன். ஹிட்லர் வந்து ரொம்ப குட்டையானவன். அவன் மக்களோட நின்று அவன் அரை மக்களாக தான் இருப்பான். இடுப்பு வரைக்கும் ஆள் உயரம் இருக்கும் ஹிட்லர். அப்ப அவன் தாழ்வு மனப்பான்மை நீங்கிறதுக்காக வேண்டி அவன் ஒரு புரட்சி செய்ய நினைக்கிறான். அவனுடைய தாழ்வு மனப்பான்மை, நம்ம கொட்டான சோட்டா இருக்கிறோம், நம்ம குட்டையா இருக்கிறோம். நம்ம அப்ப நம்ம குட்டையா இருக்கிறதுனால நம்மளால எதுவுமே முடியாதுன்னு மக்கள் நம்மளோட மாதிரியை பாக்குறான் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவன்கிட்ட வந்து, நான் என்னவும் செய்வேண்டா அப்படின்னு சொல்லி ஒரு ராஜ்யத்தையே வெற்றி தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள வைக்கிறதுக்கு செஞ்ச முயற்சி ஒரு மனநாயகனுடைய ஒரு மனநோயாளியுடைய போராட்டம் தான் ஹிட்லருடைய அந்த போராட்டம் என்று உணவியலாளர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த நிம்மதிக்காக வேண்டி காட்டு மிராண்டிகளாகவும் மக்கள் மாறலாம். கடுமையான விபச்சாரங்களுக்கு கூட மக்கள் ஒதுக்கப்படலாம். மதுபானங்கள் அந்த பொது வழக்கங்களுக்கெல்லாம் ஒதுக்கப்படலாம். அதே மாதிரியாக அவங்க என்ன செய்யலாம், இப்படி ஒரு கடற்கரைக்கு போறது, ஒரு பூங்காவனத்தில் போய் ஓய்வெடுத்துக் கொள்றது, மக்கள் தொடர்புகளை கொஞ்ச நேரம் துண்டித்து விட்டு தனிமையில் இருக்கிறது,
இப்படி மாற்று மத கடவுள்களை போய் வணங்கி பார்ப்போமா அப்படி என்று சொல்லி அவங்க தன்னுடைய சொந்த மத கொள்கையை விட்டு கீழே இறங்கி வர்றது, வெளிநாடுகளுக்கு போறது, இப்படி வந்து முயற்சிகள் செஞ்சு அப்பவும் இந்த நிம்மதி கிடைக்கலாட்டி மனுஷன் ஒரு முடிவுக்கு வரா, வேற ஒரு உலகத்துல நமக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற தற்கொலை முயற்சியில் இருக்கிறோம். இந்த உலகத்துல எங்க பேருனாலும் இது கிடைக்கிறது இல்ல, நாம கடவுள் நமக்காக தயாரிச்சு அடுத்த உலகத்தை பார்ப்போம், அங்க பார்ப்போம் நிம்மதிய அப்படி என்று சொல்லி தற்கொலைக்கு வரைக்கும் மனுஷன் முயற்சி செய்யணும். அப்ப நாம பாக்குற தற்கொலை நடக்குது என்ன அர்த்தம், யாராவது தன் உடம்ப வருத்திக்கிட்டு மண்ணு மேய்ச்சி கொளுத்திக்கிட்டு கழுத்துல செருக்க போட்டுக்கிட்டு சாவரத்துக்கு முடிய முயற்சி செய்வாங்களா? ஏன் முயற்சிதான் சொன்னா தன்னுடைய உடம்புல எரிபொருள் இறங்கி எரிவதை தாங்கலாம், உயிரோட வாழ்றது தாங்க முடியாது நம்மளால, நம்ம உடம்பு அப்படியே நெருப்புக்கிறையாகி கருகிறத நமக்கு அந்த வேதனையை தாங்கலாம், ஆனா உசுரோட அந்த உலகத்துல வாழ்றது தாங்க முடியலனால நிம்மதி இல்லாம வாழ முடியல. இது கொஞ்ச நேரம் தான், நான் செத்து போயிட்டுருவேன், அதுக்கு பின்னால நான் நிம்மதியை தூங்கிடுவேன். இந்த அளவுக்கு ஒரு மனிதன் முயற்சி செய்தான் சொன்னால் நிம்மதி இல்லைன்னு தானே அர்த்தம். அப்ப இந்த நிம்மதி எங்க இருக்குது அப்படிங்கறத வந்து இஸ்லாம் தெளிவா சொல்லுது, நிம்மதி ஒரே உலகத்துலதான் இருக்குது அப்படிங்கறதுல வந்து தெளிவா இஸ்லாம் சொல்லுது. அதை எடுத்து நாங்க பார்த்துட்டு பின்னால உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படி நாங்க பார்ப்போம். இஸ்லாம் சொல்ற சரிதானா அப்படி நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயமா இருக்கு. சூரத்து நஹ்ல் 97வது வசனத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான தஆல சொல்லி காட்டுறான், மன் அமல சாலிஹன் மின் ஜக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின். அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, ஆணோ பெண்ணோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர் ஒரு மூமினான ஒரு நிலையில ஈமான் கொண்ட ஒரு நிலையில சாலிஹான நல்லமல் அவர் செய்வாராக இருந்தால் அவர் ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நாங்க வாழ வைப்போம், ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து நாங்க வாழ வைப்போம். அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, அவர் செய்ததை விட சிறந்த கூலியையும் நாங்கள் அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றா. அப்ப அல்லாஹ் நிம்மதி எங்க இருக்கு என்று சொல்றான்னு சொன்னா, ஈமான் கொண்டால், ஈமான் கொண்டு நீ நல்லமை செய்வே என்றா அங்க இருக்குது நிம்மதி அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானத்தால சொல்லி காட்டுறான். உண்மையிலேயே இந்த நிம்மதி ஈமான்ல இருக்குதா, இந்த குர்ஆன் வசனம் சொல்றது சரிதானா அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம புரிஞ்ச மாதிரி சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா அங்க மட்டும்தாங்க ஈமான் நிம்மதி இருக்குது. இந்த ஈமான் கொண்ட விஷயத்துல மட்டும் நம்ம வந்து நிம்மதி இருக்குது அப்படிங்கறத நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். இதுக்கு நாங்க முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு அதில தெளிவுபடுத்தி சொன்னதை நாங்க எடுக்கலாம். இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கத்தை இன்னும் தெளிவா ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு அதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஜபன் லி அம்ரி மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ரொம்ப ஆச்சரியமானங்கிறாங்க. ஒரு மூமினுக்குரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹுக்குல்லஹு கைர் சொல்றாங்க, ஒரு மூமினுடைய எல்லா காரியங்களாலையும் அவனுக்கு நல்லதுதான் இருக்குதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல தெரியுமா, மனுஷன்டா என்ன நடக்கணும், ஒரு மனிதனுக்கு எந்த லெவல்ல ஒரு மனுஷன் இருந்தாலும் அவனுக்கு நல்லது நடக்கணும், அவனுக்கு கெட்டது நடக்கணும், தெரிஞ்சு நடக்கும். அவன் எவ்வளவு ஒரு மக்களால எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு பொருளாதாரத்தால எனக்கு எந்த பிரையும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியா இருக்கிறேன் அப்படின்ற இருந்தா கூட குடும்பத்தில் யாராவது மவுத்தாவது மனசு நோணுமா இல்லையா, அதுவும் இல்லாம ஒரு மனுஷன் இருந்துடலாமா, நோய் இல்ல, கஷ்டம் இல்ல, பசி பட்டினி இல்ல, குரு பிரச்சனையும் இல்லாம இருக்கலாமா, குடும்பத்தில் யாராவது மவுத்தாவங்களா இல்லையா, அப்பதான் மனசு வேதனைப்படுமா இல்லையா. அப்ப யாராக இருந்தாலும் ரெண்டு நிலை இருக்கும் மனிதனுக்கு, இன்பம் துன்பம் எல்லாம் ஏதோ ஒரு உருவத்துல மாறி மாறி வந்துகிட்டு இருக்கிறத நாங்க பாக்குறோம். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும் தெரியுமா, ஒரு மூமினுடைய விஷயம் மட்டும் ஆச்சரியமானது, அவனுக்கு என்ன நடந்தாலும் சரியா தான் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க, விளக்கம் சொல்றாங்க, அதாவது வலைஸ லாலிக்கல் யஹதின் இல்லா லில் மூமினீன் சொல்லிப்பட்டு சொல்றாங்க, இந்த பாக்கிய மூமின் இல்லாம வர எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க.
இந்த பாக்கியம் இருக்குது இல்லையா, இந்த என்ன நடந்தாலும் அவனுக்கு நலவு என்கிற அந்த பாக்கியம் இருக்குது இல்லையா, மூமினான மனுஷனை தவிர எவ்வளவுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது அப்படி என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த அசாபத்துஹு ஃபர்ரா ஷக்கர ஃபகான லஹு கைர், இந்த மூமினான மனுஷனுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்து விட்டால், ஒரு சந்தோஷம் நடந்துட்டு அப்படின்னு சொன்ன அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், அவன் நன்றி சொல்லித்துகிறான், அவன் நன்றி செலுத்துறதுனால அது அவனுக்கு சிறப்பாக போகுது என்கிறான். உண்டு, ஒருத்தனுக்கு நிலவு நடந்தா, இப்ப நாங்க இந்த வார்த்தைக்குள்ள ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாங்க தவறு விட்டுறோம் யோசிக்காம. என்ன ரசூல் என்ன சொல்ல தெரியுமா, ஒருத்தனுக்கு ஒரு நிலவு நடந்து சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்து அப்ப அவன் நன்றி செலுத்தினால் அது அவனுக்கு ஹைராகுது, சிறப்பு நலவாகுது, நன்மையாகுது என்கிறாங்க ரசூல்லா. இத மாறி அடுத்த சைட்ல நெகட்டிவா நாங்க சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஒருத்தனுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி நடந்து அவன் நன்றி செலுத்தவில்லை என்றால் அவனுக்கு அது கெடுதியா மாறுவன் எடுக்கலாமா இல்லையா. ஒருத்தனுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்து அவன் நன்றி செலுத்துகிறான், அவனுக்கு நலவாகுதுங்கிறாங்க ரசூல்லா. அப்ப இது பிரட்டி போட்டு யோசிச்சு பார்த்தா, ஒருத்தனுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடந்து அவன் நன்றி செலுத்தவில்லை என்றால் அவனுக்கு கெடுதியாகுமாண்டா, அவனுக்கு படுவதில்லை. நன்றி செலுத்தையும் சந்தோஷப்பட வேண்டும், ஏன் கெடுதியாகணும். ஆனா ஒருத்தனுக்கு சந்தோஷம் நடந்து அவனுக்கு மனசுல ஒரு நல்ல சந்தோஷம் ஏற்பட்டு அவன் நன்றி செலுத்தல்லாட்டி அவனுக்கு கெடுதியாது. எப்படி கெடுதி, உளவியலாளர்கள் சொல்றாங்க அதனை கெடுதியாது. எப்படி தெரியுமா, ஒரு மனிதனுடைய மனசு, ஒரு மனிதனுடைய ஆள் மனம், சப் மைண்ட் சொல்லுவாங்க, இந்த ஆள் மனம் இருக்குது இல்லையா, இந்த ஆள் மனது என்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சந்தோஷத்தையும் தாங்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் துக்கத்தையும் தாங்கும். அத்திட்டு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கிற நேரத்தில் அதை அவனால தாங்க முடியும். எப்படி தாங்க முடியும் என்றால், அவன் அந்த சந்தோஷம் கிடைத்ததுக்கு யாரிடமாவது அந்த பாரத்தை தூக்கி வைக்கிறோம். இது என்னுடைய ஒரு முயற்சி இல்லப்பா, நானா கேட்டு கிடைக்கலப்பா, ஏதோ கிடைக்குது அப்படி என்று அந்த முழு வேஷையும் பாரத்தையும் அவனாக தாங்கிக் கொள்ளக்கூடாது என்று உலகியலாளர்கள் சொல்றாங்க. இஸ்லாம் சொல்லுது, உனக்கு சந்தோஷம் நடந்தா அல்லாவை புகழ்ந்துடு, அல்லாவுடைய ஏற்பாடு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி உனக்கு எந்த இல்ல மனசுல ஒரு குழப்பம் இருக்காது. மறுமையோடு சம்பந்தப்படுத்தி பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு இப்ப ஒரு திருமணம் நடந்துருது, குடும்பத்தில் ஒரு நிலவு நடக்குது, நம்ம எதிர்பாராத விதமாக நமக்கு ஒரு பெரிய சொத்து கிடைக்குது. இப்ப நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம், இங்கேயும் நன்மை வருது, மறுமையிலையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நன்மை வருது. இதே மாதிரி இந்த அதிசயம் எடுத்து பார்த்தோம், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்க ஒரு நிலவு நடக்குது, ஒரு சந்தோஷம் வருது, ஒரு பெரிய ஒரு பிரைஸ் ஒன்று கிடைக்கிறது, ஒரு எதிர்பாராத விதமா ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்குது. உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு வசதிக்கார ஒருத்தன் இருந்து அவன் முகத்தாய் அனந்தர சொத்தாக உங்களுக்கு பெரிய ரெண்டு கொழும்புல ஒரு பெரிய வீடு வளவு உங்களை பங்கு அப்படி என்று வந்து துண்டை மீட்டிட்டாங்க. பாருங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய சொத்து இருக்கிறது போய் அனுபவிங்க அப்படின்னு சொல்லி கிடைச்சிடுது. தீர்வுக்கு வழி இல்லாம உட்கார்றதுக்கு ஒரு இடம் இல்லாம இருந்த நமக்கு பொழுது பாலிகையா இவ்வளவு பெரிய வீடா அப்படி என்று சொல்லி நாங்க ஓவரா சந்தோஷப்பட்டோம் சொன்னா, அது நம்முடைய மூளையில ஒரு நிம்மதியை இழக்க செஞ்சிடும். அதாவது என்ன சொல்ல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்முடைய மூளை வந்து ஒரு ஹோமோனுக்குள்ள ஒரு நீருக்குள் சிரமத்துலதான் மிதக்குது. அங்க மூளையில சுரக்கக்கூடிய ஹோமோன்கள் எல்லாம் வந்து நம்முடைய உணர்வுகளை தூண்டுது. அந்த ஹோமோன்கள் வித்தியாசமாக சுரக்க தொடங்கிட்டேன்னு சொன்னா, ஒரே லெவல்ல இருந்துட்டு அதே லெவல்ல இருந்துருவார், சிரிச்சுக்கிட்டே இருந்துருவார், எனக்கு கொழுப்புல வீடு வேலை இருக்கேன். என்ன கொழுப்புல வீடு வேலை இருக்கா, வீட்டுல உட்கார்கள ஹோட்டல்ல தான் தெரியல. ஓவரா சந்தோஷப்பட்டுட்டாங்க, நிறைய பேர் இந்த ஸ்வீட் டிக்கெட் இந்த பிரைஸ் விழுந்ததுனால நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. பதினஞ்சு கோடி கிடைச்சிருக்கேன் சும்மா, அதான் பதினஞ்சு கோடி கிடைச்சிருக்குது, எனக்கு பதினஞ்சு கோடி கிடைச்சிருக்கு அவ்வளவுதான். அதை அனுபவிக்கிறதுக்கு அவரை வாழ்த்துதான் வரும், அவரால் முடியாது. ஏன்னா ஓவர் சந்தோஷத்தை மனுஷனால தாங்க முடியாது, நிம்மதி போயிட்டு இருக்கு.
அப்ப அவர் என்ன செய்யணும், தனக்கு கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஏற்பாடு சுபஹான அல்லாஹ் கர்ம கட்டிக்க அல்லாஹ் உனக்கு தான் இவ்வளவு நன்றிகளும் அல்ஹம்துலில்லாஹ் அந்த சுஜூதுல விழுந்து எல்லாரும் எனக்கு தந்திருக்கேன் தாங்கக்கூடிய தன்மை தானே வருது. ஏ அந்த முழு வெயிட்டையும் அந்த பவரையும் நாங்க தூக்கி நம்முடைய தலையில வைக்கல, நாங்க ரிலாக்ஸ் ஆகிறோம், நம்முடைய மூளைக்கு ரிலாக்ஸ் கொடுத்துடணும். உன்னால ஒன்றும் இல்லப்பா, தூக்கி பாரத்தை வெளியில வைக்கி. இப்ப நம்ம சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் எடுங்களேன், அந்த கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல எவ்வளவு போடலாமோ அவ்வளவுதான் போடலாம், கூடுதலான பைல தூக்கி போட்டமெண்டா ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே அங்க நடக்காத ஒரு நிலை ஏற்படுது. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தேவைப்பட்ட பைல போட்டாச்சா பார்த்தாச்சா அத வெளியில எடுத்துடணும், முடிஞ்சு கலட்டி சீரியல் எடுத்து வெளியில வைக்கணும், தேவைப்பட்டா போட்டு பார்த்தணும், அங்க வெயிட்ட வைக்கவே கூடாது. அதுதான் நம்முடைய மூளையில வந்து உண்டே வைக்க கூடாது. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, உனக்கு நிலவு நடந்துட்டு நீ அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாய், அல்லாஹை புகழுகிறாய், நன்றி செலுத்தவனாக மாறுகிறாய், ஃபக்கால கைரன் லஹு, அவனுக்கு அது நிலவா போகுது என்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, وَإِنْ أَصَابَتْهُمْ مَرَّةٌ فَبُرَ فَكَانَ خَيْرًا لَهُ, அவனுக்கு ஒரு கெடுதி ஏற்படுது, ஒரு துக்கம் ஏற்படுது, அந்த துக்கம் ஏற்பட்டா கூட அவனால தாங்க முடியாம போகுது, ரொம்ப துக்கம், அந்த வீடு கடை மாத்தி போயிடுச்சு, வீட்டோட எல்லாரும் எரிஞ்சிட்டாங்க, அவன் நடுவோட்டில் நின்றுவான், துண்டு ஐயோ கடை பத்து பிச்சு பத்து சின்ன பிள்ளைலாம் மௌத்த பிச்சு என்ன தாங்க முடியலையே, நான் ஏன் அந்த மேஞ்சிச்ச ஓமண்ணா விட்டேன், அந்த வயர் சோட்டை நான் ஏன் கவனிக்க விட்டேன், மண்டையில் அடிச்சுக்குவான், தள்ளு நினைச்சுக்க, நான் தஞ்ச தவறு, நான் செஞ்சு தவறம்மா, இதையே இது சொல்லி சொல்லி இருந்தான்னு சொன்னா அவனுக்கு பசி இல்லாம போகும், ரெண்டாவது அவனுக்கு தூக்கம் இல்லாம போகும், தூக்கம் இல்லாம அவனுக்கு போயிட்டேன்னு சொன்னா அடுத்தது அவன் மனநோயாளி ஆயிருவான், அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஏழு நாளைக்கு மேல ஒருத்தன் தூங்கலன்னு சொன்னா அடுத்த கட்டம் மூணு நாள் தூங்கலாட்டி தனியே சிரிக்க தொடங்கிடுவான், மறதி மெமோரியல் முதல்ல அதான் ஏற்படும், சக்தி மறந்துடும், மாப்பிள்ளைய பார்த்து நீங்க யாருன்னு கேட்கிற நிலை ஏற்பட்டும், உமா பார்த்து யாரு நீங்க அப்படின்னு கேட்கிற நிலை ஏற்பட்டும், அதுக்கு பின்னால சம்பந்தம் இல்லாமல் பேச தொடங்கும், அதுல இருந்து பல பல மனநோய் அணியில் உருவாகிவாங்க. அதாவது சிலருக்கு கண்ணுக்கு காட்சிகள் தெரியும், யாரோ என்ன விரட்டிட்டு வர மாதிரி இன்னும் உருவாழ்வு இருந்தாங்க, காதல சட்டங்கள் கேட்கும், மனங்க மணக்கும், அவருக்கு மட்டும் மணக்கும், இப்படியான நிலை ஏற்படுறதுனால பாக்குறோம். அப்ப கூடுதல் துக்கத்தை மனுஷனால தாங்க முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா, மூமினான விஷயம் ஆச்சரியமானது, இந்த பாக்கியம் காவிர்கெல்லாம் கிடையாது, மூமின் தான் உண்டு, அவனுக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டுட்டேன்னு சொன்னா பொறுமையா இருக்கிறான், அவன் பொறுமை அடைகிறான், பொறுமை அடைஞ்சான்னு சொன்னா அப்ப கூட அவனுக்கு நிலவாட்டம் போகுது. மறுமையில கூலி இங்கேயும் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா, உனக்கு நிலவாட்டான் போகுது, எப்படி பொறுமை அடைகிறா எப்படி, அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களை சோதிப்போம், எப்படி சோதிப்போம், பயத்தால சோதிப்போம், பசியால சோதிப்போம், பயம் பசி ஒன்னும் நாங்க பொருளாதார சேதத்தால சோதிப்போம், உயிர் சேதத்தால சோதிப்போம், விளக்கில் சேர்த்தால சோதிப்போம், பல ரூட்ல உங்களை நாங்க சோதிப்போம், அப்படி சோதிக்கிற நேரத்தில் பொறுமையா இருக்கிறவங்களுக்கு நபியே நன்மாராயணன் சொல்லுங்க, எப்படி பொறுமையா இருப்பாங்க தெரியுமா, அந்த மக்கள் சொல்லுவாங்க இது அபாபத்துகும் முஸ்லீமா ஃபகாலும் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இது அந்த பொறுமையான அந்த பொறுமைக்குரிய வழிமுறை அல்ல சொல்லி, இப்படிதான் பொறுமை, என்ன பொறுமை, நமக்கு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கொஞ்சம் பேர் நினைச்சிட்டு இருக்காங்க,
நினைச்சுக்கா இன்னும் என்ன ராஜனடா, ஆனா மவுத்த என்ன சொல்றது அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம்னு சொன்ன சுபஹானல்லாஹ் பொறுமைக்குரிய வழி அங்க சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான் தெரியுமா, உனக்கு என்ன துன்பம், காலில் முள்ளு குத்திட்டா, குடும்பத்தோட என்ன மௌத்த போயிட்டாங்களா, சொத்துக்கள் ஒரு ரூபா குடும்பம் இன்னும் அழிஞ்சிட்டா, உன் அகவிய நடுமோட்டுக்கு விட்டுட்டாங்களா, நீ என்ன செய்யணும், இன்னானில்லா உடல் வார்த்தை இன்னானில்லா, நாங்களே அல்லாவிடத்துல போய் சேரக்கூடியவங்க, நாங்களே வந்து அல்லாவிடத்துல போய் சேரக்கூடியவங்க, நாங்களே மௌத்தா போறோம். ஒரு மனுஷனுக்கு அவனை விட பொறுமதியான ஒன்று இருக்குமா? ஒரு மனிதனுக்கு அவனை விட பொறுமதியான ஒரு சொத்து இருக்குமா? கடையை ஒன்றை திறந்து வச்சுக்கிறான் அவன் உஷிரை காப்பாத்துறதுக்கு, உஷிரை கொடுத்து கடையை காப்பாத்துவானா, அவன் உஷிரை கொடுத்து கடையை காப்பாத்துவானா, கடையை கொடுத்து அவன் உஷிரை காப்பாத்துவான். அப்ப அது பத்தி பேச்சு என்ன சொல்ற, இன்னும் இல்ல நானே போக போறேன், நாளைக்கு நானே ஒரு நாளைக்கு மௌத்த போறேன், இருந்துருவேன் நானே போக போறேன், என்ன போனா அப்படியே போயிட்டாங்க நிரந்தரமா, என்னதான் அல்லா கிட்ட மறுமையில கிடைக்க போற, அந்த அல்லா கிட்ட அதான் திரும்பி கிடைக்க போதே, நிம்மதி எங்க வருது, இது விழுந்துட்டு அதான் கிடைக்க போதே, நிம்மதியே இல்லையா, ஐம்பது ரூபாய் காசு தொலைஞ்சிட்டு கீழே விழுந்துட்டு எப்ப டென்ஷன் அடையும், கிடைக்கவே கிடைக்காதா டென்ஷன், அவன் திரும்பி கிடைக்க போகல, அவன் எடுத்துடலாமே குனிஞ்சி பயப்படுவோமா, ஒரு நூறு ரூபாய் காசு பக்கத்துல இருந்து கீழே விழுந்துட்டு அப்படின்னு கத்துவோமா, நம்ம ஏன் கத்தாக்க நூறு ரூபாய் வந்து நேரத்தில் கிடக்கு இருக்க போறோமே, நம்ம ஏன் பயப்பட குனிஞ்சி எடுத்தாச்சு, அதே மாதிரி தான் கொஞ்சம் இடைவெளி கூட என்ன இப்ப மௌத்த போயிட்டு புள்ள, அதான் நாளைக்கு மறுமையில எல்லாம் கண்டிக்க போறமே அப்படின்னு நிரந்தரமா போயிட்டா பாதுகாப்பா அல்லாவுடைய சன்னிதானத்தில் ஆலமுல் பர்சர்ல உள்ள இருக்க போகுது, திரும்ப கிடைக்கும் அது இன்னும் ராஜவும் திரும்ப அல்லா கிட்ட நாங்க சந்திக்க போறோமே, அப்ப மறுமையோட தொடர்பு படுத்தி நாங்க பொறுமை அடைஞ்சிட்டோம் சொன்னால் ஒன்று ஏற்படாது, நம்முடைய மூளை வந்து என்ன செய்யாது பழுதா போகாது. இந்த பாருங்க சுனாமி ஏற்பட்டுச்சு தானே, சுனாமி ஏற்பட்டதுனால மென்டல் ஆனவர்கள் நம்முடைய நாட்டில் நூற்றுக்கு மேல் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அறிக்க, நம்முடைய நாட்டிலே வந்து சுனாமி எஃபெக்டால சுனாமியினுடைய அந்த தாக்கத்தினால மூளை குழம்பியவர்கள் நூற்றுக்கு மேல அன்றைய கணக்கெடுப்பின்படி சுமார் ஒரு ஏழு மாசத்துக்கு பின்னால கணக்கெடுக்கிறாங்க. என்ற ஒரு மனிதனுடைய மனநிலை அவருக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டு ஒரு இழப்பு ஏற்பட்டா மூன்று மாதம் மேக்சிமம் மூன்று மாசம் அந்த அதிர்ச்சிக்குள்ளேயே இருக்கும். மூன்று மாசம் கழியிற நேரத்தில் எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்தாலும் மனுஷன் வெளியில வந்துடுவான். இந்த மூன்று மாதத்துக்குள் மனநோயாளியானவர்களை தவிர, அதனால அந்த கவுன்சிலிங் பண்றவங்க எப்ப வந்தாங்கன்னா மூன்று மாசம் முடிஞ்சதுக்கு பின்னால வராங்க, சுனாமி அடிச்சு மூன்று மாசத்துக்கு பின்னால்தான் வராங்க கவுன்சிலிங் பண்ண. ஏன்டா ஒரு இயற்கை என்னன்னு சொன்னா நமக்கு ஏற்பட்ட ஒரு துக்கம் நம்முடைய மனதில் மேக்சிமம் மூன்று மாசத்துக்குள்ள நின்று பிடித்து கழிந்து போகும். நோமலாக ஒரு மூன்று நாளுக்குள்ள சாதாரணமான மனிதர்கள் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஆனா கொஞ்சம் கடுமையாக அதுல லைட்டு போனவங்க மூன்று மாசத்தால ரிலாக்ஸ் ஆவாங்க. அதுக்கு பின்னாலையும் ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆகலாட்டி அந்த மன கவலையில் இருந்தவர் மீழ்ச்சி பெறவில்லைண்டா அவருக்கு கவுன்சிலிங் பண்ண வேண்டும், அல்லது அவங்களுக்கு ஹிப்னோட்டிசம் பண்ண வேண்டும், அல்லது அவர்களுக்கு மருந்துகள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலவரம் இருக்குது. அதனால மூன்று மாசம் கழிஞ்சி கணக்கு ஏழு மாசத்துக்கு பின்னால கணக்கெடுக்கிறாங்க. நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மனநோயாளிகள் ஹிப்னோட்டிசத்தாலேயும் கவுன்சிலிங்காலேயும் மருந்துகளாலேயும் குணப்படுத்த முடியாத மனநிலை ஆகிட்டாங்க. நாலு அஞ்சு மாசத்துல நிறைய பேர் குணமடைஞ்சிட்டாங்க. இந்த மனநோயாளிகள் முஸ்லிம்கள் ரெண்டே ரெண்டு பேர், இந்த மனநோயாளிகளுக்குள்ள முஸ்லிம்கள் ரெண்டே ரெண்டு பேர். அந்த ரெண்டே ரெண்டு பேரை நாங்க எடுத்து பார்த்தா இஸ்லாத்தை பற்றிய அறிவு இல்லாதவங்க ரெண்டு பேர், இஸ்லாத்தை பற்றிய மார்க்க அறிவுகள் இல்லாத சிங்கள மக்களோடு இணைந்து வாழ்ந்த
தொழுகை இல்லாத மக்கள் அந்த ரெண்டு பேர். அப்ப சாதாரணமாக ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் என்ன செய்வான் சொன்னா, எவ்வளவு பெரிய இழப்புக்கும் அல்லாஹ் ஏற்பாடு அப்படின்ற அப்ப சொல்லாட்டி அப்ப சொல்லணும். அதான் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டிருக்காங்க, ஒரு கபர் அடியில் ஒரு பொம்பளை உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பாரி வைக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னு ரசூலுல்லாஹி பார்த்து அந்த பொம்பளை சொல்றாங்க, எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வந்தா தெரியும் அப்படின்றாங்க. சஹாபாக்கள் அந்த பெண்ணுகிட்ட போய் சொன்னாங்க, நீ யாருக்கிட்ட பேசுன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட பேசிருக்கேன்னு சொன்னோன்னு பொம்பளை அப்படியே பயந்து நடுங்கி வீடு தேடி வராங்க. வீட்டுக்கு வந்த ரசூலுல்லாஹி கிட்ட சொல்றாங்க, நான் பொறுமையா இருக்கிறேன், யாரு சொன்னது மன்னிச்சு கொள்ளுங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலான பொண்ணு இப்ப வந்து வேலைல அப்ப வந்திருக்கணும். இப்ப வந்து மையத்து விழுந்த உடனே தலையை பிச்சுக்கிட்டு உனக்கு கண்ணுமையா ரத்தன் அழுவாங்க. ஒரு நாலு நாள் கழிஞ்ச உடனே என்ன செய்யறது, அல்லாஹ் தந்தான் அல்லாஹ் எடுத்தாங்க. இது அப்ப சொல்லி இருந்தா அது போறோம், இது அப்ப சொல்லி இருந்தா அது போறோம். ஆனா முஸ்லீம்கள் அப்ப சொன்னாட்டியும் கொஞ்சம் லேட்டாவாச்சும் சொல்லுவாங்க. ஆனா அந்நியர்கள் ஈமன் இல்லாதவங்க கடவுளுக்கு திட்டக்கூடியவங்க நாங்க பாக்குறோம். கடவுளுக்கு திட்டி எத்தனை பாட்டு, தமிழ் பாட்டு, கடவுளுக்கு திட்டி கடவுள் மனிதனாக புறக்க வேண்டும். ஏன் நாங்க வர்ற வாட்ட அவரும் பட்டு பார்க்கணும், கடவுளுக்கு திட்டம் ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊட்டணும், அப்பதான் ரெண்டு கேள்வி கேட்கணும், வாடா வா. இப்ப கடவுளை திட்டக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஏன் ஈமான் இல்லாதனால முஸ்லீம்கள் அப்படியா இல்ல, அதனால பாக்குறோம் யாருமே பைத்தியம் பிடிக்கல. ரெண்டு பேர் ஈமான் சரியான இஸ்லாமிய சாதாரண அறிவு கூட இல்லாதனால போயிட்டாங்க. யாரும் ஒரு ஆள் கூட தற்கொலை செய்யல. இவ்வளவு பெரிய இழப்புக்கு நிறைய பேர் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க இலங்கையில. ஒரு நபர் கூட அடிப்பட ஈமானிய அறிவு இல்லாதவர்கள் கூட தற்கொலை செய்யல, அதை நீங்க மறக்க கூடாது. அப்ப மறுமை நம்பிக்கை பொறுமை என்கிற ஒன்று என்ன செய்யறது சொன்னா நமக்குள்ள ஒரு நிம்மதியை கொண்டு வருது. அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஈமான் கொண்டையா அதுல நிம்மதியான வாழ்க்கையை நாங்க தருவோம். எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான மட்டத்தில் நீ வாழ்ந்தாலும் உனக்கு ஒரு நிம்மதி இருக்குது. எப்படி நிம்மதி, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, கால் இல்லாதவன் எவருமே வந்து தனக்கு மேல் உள்ளவனை பார்க்க வேண்டாம், கீழுள்ளவனை பாருங்க. உண்மைதான வர போகுது, ரசூலுல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, உனக்கு மேல் உள்ளவனை பார்க்காத, கார்ல போறா நம்மளோட படிச்சதா அப்படி பார்க்காத, உன்னோட படிச்சத ஓடுறதுக்கு பைக்கு இல்லாம நிக்கிறதா, நம்ம மோட்டார் பைக்கில் நிச்சயம் அப்படி பாருதா, செருப்பு இல்லையே அப்படியே வச்சுக்காத, கால் இல்லாத பாரு, உனக்கு செருப்பு போறதுக்கு காலாவது இருக்குது, அவனுக்கு அதுவும் இல்லை. அப்ப உனக்கு மேல் இருக்கிறவனை பார்க்காத, கீழே இருப்பவனை பார், நிம்மதி தானே வரும். அப்படி ஒரு அழகான ஒரு வழிமுறை, உங்க மனலுக்கு நிம்மதிக்கு வழி இந்த ஈமான் இருக்குது. எவ்வளவு நீ கீழ்மட்டத்தில் இருந்தாலும் மறுமை நம்பிக்கை என்று வர்ற நேரத்தில் நம்ம நிம்மதி ஏற்போம். எப்படி, அல்லாஹ் நாளைக்கு நமக்கு எல்லாம் தருவான், நம்ம ஈமான் கொண்டுட்டோம், நம்ம சாலிகன் அமல் செய்யறோம், அல்லாஹ் துணைக்கலையே இந்த உலகத்துல போகுது, நிம்மதி நாளைக்கு மறுமையில கிடைக்குது. அதனால நாம சஹாபாக்களுடைய சரித்திரங்களை எடுத்து பார்க்கிறோம், வாழ்முனை போராட்டத்தில் கூட எந்த விதமான சஞ்சலமும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினாங்க. ஒரு மனிதன் துப்பாக்கி எடுத்து நீட்டின அப்படியே முகம் எல்லாம் காஞ்சி ரத்தம் எல்லாம் உறங்கி அவன் பாடுபடுறத பார்க்கணுமே. ஒருத்தனை துப்பாக்கியை நீட்டினா உண்ணுக்கு பேசிடுவான், அப்படியே பதறி காலை உழுந்து அழுகுவான். ஆனா சஹாபாக்கள் மறுமை நம்பிக்கையோட போய் நிக்கிறாங்க, கழுத்துல கத்தியை வச்சாலும் அல்லாஹு அக்பர் சொல்லக்கூடிய ஒரு கலக்கம் இல்லாத ஒரு முகம் அந்த சஹாபாக்கள்ட இருந்தத பல ஹதீஸ்களை நாங்க பார்க்கிறோம். பல ஹதீஸ்களை யாசிர் அலி அல்லாஹு தஆலா அவர்களுடைய சம்பவத்தை நாங்க பார்க்கிறோம், தயக்கம் இல்லாம சொல்றாங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மேனும். என்னுடைய வாழ்க்கை அப்படியே இருந்துச்சு. ஒரு சாபி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, உஹத் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, கையில பழத்தை வச்சு சாப்பிட்டிருக்காரு யா ரசூலுல்லாஹ், இந்த யுத்தத்துல மௌத்தானா எங்க யா ரசூலுல்லாஹ், சொர்க்கத்துல அப்படின்னாங்க, பழத்தை போட்டுட்டு போயிட்டாங்க, ஷஹீதாகறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் யுத்தம் முடிஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வந்துகிட்டு இருந்தா
இடையில மதிய நேரம் கையில் உள்ள தூக்கம்னு சொன்னாங்க. அந்த இடையில ஒரு இடத்துல தூங்குறாங்க, மரங்கள் எல்லாம் இருக்குது, சஹாபாக்கள் எல்லாம் வாழை குழி வச்சுட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய வாளை ஒரு மரத்துல கொளி வச்சுட்டு கீழே நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு யூதன் அவர்களை பின்தொடர்ந்து மெது மெதுவாக வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாளையே அவருக்கு தெரியாமல் சத்தம் இல்லாமல் கையில உருகி எடுக்கிறான். எடுத்து வாழை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்துக்கு நேர ஓங்குறான். நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணை முழிக்கிறாங்க. நாங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல கட்டி ஒன்று எடுத்து ஓங்கிட்டு வர ஆளுண்டா, கண்ணை முழிச்சது நாம கத்துற கத்துல அம்பிட்டு பேரும் ஒளிஞ்சிருப்பாங்க. நம்ம அப்படித்தான் செய்வோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் மறுமை நம்பிக்கையில் உறுதியாக இருந்ததுனால சலசலப்புக்கு எல்லாம் பயப்படாம இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. தம்பி கேட்கிறார், என்னிடமிருந்து உன்னை காப்பாற்றுவது யார் என்று கேட்டாங்க. ரசூலுல்லா ஒரு தயக்கம் இல்லாம ஒரு பயம் இல்லாம பத்து சாபங்களை எங்க என்ன நிலைமை என்ன என்ன காப்பாற்ற யாரும் இல்லையா துடிக்காம அவன் கேட்ட கேள்விக்கு ரசூல்ல சாதாரணமா ஒரு பதில் சொல்றாங்க. என்னை உன்னிடம் இருந்து காப்பாற்றுவது யார் என்று கேட்டாங்க. ரசூல்ல சொன்னாங்க, அல்லாஹ் நாங்க அவன் வாழ்க்கையிலே நழுவி விழுந்து விட்டது. இவருடைய அந்த மன உறுதியில் அவனுடைய உறுதி கட்டு விட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாளை திரும்ப கையில் எடுத்து கேட்கிறாங்க, இப்ப உன்னை என்னிடம் இருந்து காப்பாற்றுவது யார் என்று கேட்டாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையில அப்படியே எழும்பிக்கு வந்து நிக்கிறாங்க. இவன் செஞ்சுவா என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவோம் பணிவாங்கல்ல போட்டோம். அந்த மறுமை நம்பிக்கை நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய உறுதிய செயற்பாட்டுல காட்டும். பயம் இல்ல. எவ்வளவு பெரிய யுத்தமுனை போராட்டம் நேரம் நேரம் வெட்டி தயக்கம் இல்லாம இருப்பாரு. எதுக்கு பயப்படுவேன் நானு, அதான் மறுமையில கிடைக்குமே அப்படிங்கிற அந்த ஈமானிய எழுச்சி நம்முடைய நிம்மதியை ஒருபோதும் கெடுக்காது. ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சாகணும், ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சாகணும். என்ன தெரியுமா, நாம சக மனிதர்களோடு வாழ்ற நேரத்தில் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகளால் நம்முடைய சூழல் தாக்கங்களால் நம்முடைய சில தவறுகளால் அவ்வப்போது நம்முடைய நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போகும். அத எப்படி நாங்க ரிலாக்ஸ் பண்றது, எப்படி நாங்க அந்த இழப்பை சரி செய்யறது அப்படிங்கறத வந்து நாங்க நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு நாங்க பார்த்துட்டோம்னு சொன்னா, நம்ம சரியான நடவடிக்கையை செய்யற நேரத்தில் எவனாச்சும் ஒருத்தன் அதை குறை கூறினான்னு சொன்னா நம்முடைய மனசு தாங்காது. நம்முடைய மனசு அந்த நினைச்சாரு தாங்க, நம்ம சரியா செஞ்சுக்கிறோம், ஒருத்தன் வந்து குறை சொல்றான் அதான் தாங்கல. தவறு செய்த ஒருத்தன் குற்றவாளி அப்படின்னு சொல்லி சபையில நிறுத்தினா அவன் என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். குற்றவாளி என்ன செய்ய மாட்டான், எதுக்குமே பயப்பட மாட்டான். அவன் தானே செய்த அந்த கலவை. இப்ப உங்களுக்கு பேர் பார்த்துட்டீங்க, நீ கலவரத்தா பெண்ணு, நான் தான் கலவரத்தேன். நிறவராதிய பிடிச்சி ஒரு ஆள் முன்னிலே திருட வேண்டாலும் அவனுடைய மானம் அவனுடைய அந்த உணர்வுகள் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையை கொடுக்கும். அவனால தாங்க முடியாது, அழுதுருவான். அவனுடைய முகம் அப்படியே அத்திரப்பட்டு போயிடும். அவன் வித்தியாசம் இயக்கத்தை நாங்க பாக்குறோம். இப்ப அவன் எப்படி நடந்து கொள்ளணும், நடக்கும் நம்முடைய சந்தர்ப்பங்களை நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இந்த நிம்மதி இடையில ஏற்படக்கூடிய ஒரு நிம்மதியின்மை, அதாவது தற்காலிகமாக இடையில ஏற்படக்கூடிய ஒரு கொஞ்ச கால ஒரு குறுகிய கால நிம்மதியின்மை, இது கூட ஒரு மூமினுக்கு ஏற்படாதவாறு இஸ்லாம் நமக்கு ஆலோசனை சொல்லி இருக்குது. இதுதான் கவுன்சிலிங் என்று படித்து கொடுத்துட்டீங்க, இதுதான் கவுன்சிலிங் கவுன்சிலிங் என்று படித்து கொடுத்துட்டீங்க. என்ன செய்யணும், இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அவர் வந்து வேலைக்கு செல்லும். அவர் என்ன செய்யணுமா, செல்ஃப் ஹிப்னோசிஸ், அதாவது சுய மன நிம்மதியை கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி அவருக்கு செஞ்சாங்க. அவர் அவருடைய மனசுக்கு கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடம் நடத்திக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஈஸியா நமக்கு அதை சொல்லி தந்துட்டு போயிட்டாங்க. எப்படி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கனிமத்து பொருட்களை சஹாபாக்களுக்கு பங்கு வைக்கிறாங்க. அப்ப ஒரு நபி தோழர் வந்து ஒரு அன்சாரி தோழர் வந்து ரசூலுல்லாஹி கிட்ட வந்து வாங்கிட்டு போறார். போற நேரத்தில் இன்னொரு தோழர் வாரார். இந்த தோழர் அவர் என்ன சொல்ல தெரியுமா, நீதியா கொடுக்கல நபி, அரிஷ்டத்தையும் பங்கு வைக்கிறார், ஆல்பாட்டு கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னே இந்த சஹாபிக்கே அதை தாங்க முடியாது. நபியே நீதி இல்லாதவன் என்று சொல்லிட்டே நீ இத போய் நான் நபிக்கிட்டு சொல்லுவேன் அப்படி என்று சொல்லிட்டு வராங்க ரசூலுல்லாஹி கிட்ட. ரசூலுல்லாஹி நீ நீதி பங்கு வைக்கிறார், நியாயமாக பங்கு வைக்கல என்று சொல்றியா, இதை நான் நபிக்கிட்ட இப்ப சொல்றேன்டா அப்படின்னு வராங்க. சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி பேசிட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி கிட்ட நெருங்கி காதோட காதை வச்சு வாய வச்சு அந்த சஹாபி சொல்றாரு, ரகசியமா பேசுறாரு, ரசூலுல்லாஹ் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க கொடுத்தீங்களே ஒரு பங்கு, அதை எடுத்துட்டு போறேன். என்ன சொன்ன தெரியுமா, இப்ப நீங்க நீதிய கொடுக்கலையா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய முகம் அப்படியே சிதந்து அவருடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த சஹாபி அறிவிக்கிறாரு, நான் சொல்லாமல் இருந்திருக்கலாமே என்று வேதனைப்பட்டேன். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற நேரத்தில் அந்த சஹாபி என்ன சொல்றா தெரியுமா, நான் நபிகிட்ட சொல்லாம விட்டிருக்கலாமே அப்படி என்று வேதனைப்படுறாங்க. அந்த அளவுக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டதை இவங்க அவதானிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்ஃப் ஹிப்னோசிஸ் சொல்றாங்க இல்லையா, சுய மன வளர்ச்சி என்று அதை செய்யறாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க, முகம் எல்லாம் அப்படியே சிவந்து இருக்குது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அதாவது நமக்கு என்ன ஒரு வேதனை ஏற்பட்டாலும் இதை விட சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்ம பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா அவருடைய மனநிலை பாதிப்படையாது, அவருடைய நிம்மதி ஒருபோதும் கெட்டு போகாது, பரவாயில்ல நம்ம கொஞ்சம் பரவாயில்ல நினைக்கிறோமா இல்லையா. அடி வாங்கிட்டு ஓடி வர இல்லாதான் ஓடி வர, அடி வாங்கி தலையில ரத்தம் கொட்டு ஓடி வர்றான், வந்து நல்லா சந்தோஷமா சிரிக்கிறான், என்னடா இன்னைக்கு தலையில மட்டும்தான் அடி, அங்க கொத்தி கிடக்குற ஆக்களை செத்துட்டாங்கப்பா அதை தப்பிட்டே அப்படிங்கிறான். சிரிக்கியா தலையில வெளியில பட்டுக்கிட்டு கொத்தப்பட்டு ரத்தம் ஓடுது, எப்போ ரிலாக்ஸா சந்தோஷமா இருக்காது, அவனோட எப்பிட்டு போகல பரவாயில்லடா உஜிராவது கிடக்குது, அதுக்கு தான் சிரிக்கிறாங்க. அதைத்தான் நீ கவுன்சிலிங் சொல்லிக்கோ, என்ன உனக்கு என்ன ஒரு சோகம் ஏற்பட்டாலும் கடந்த காலம் உன்னுடைய மூதாதையர்களை சிந்தித்து பார், அப்பாடா இதை விட அவங்க சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க, உனக்கு ஒரு ரிலாக்ஸ் ஏற்பாடு, மைண்ட் ரிலாக்ஸ், மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாம போறதா எப்படியான நோய்களுக்கு எல்லாம் காரணமா இருக்கிறது. அப்ப ஒரு ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்குது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு எப்பவுமே ஒரு பொருளை சிரிச்சாக்கள்ல பக்கத்துல ஒரு பெரிச்சு தான் கொண்டு வைக்கும், அதெல்லாம் வெட்டிக்கு நிக்கிறது இல்ல. அதைதா ஒரு யாசின் யாசின் கிதாப் இருக்குதுமே, யாசின் குர்ஆன் சின்ன குர்ஆன், அதுக்கு முன்னால இதை வச்சா ஒரு பெரிய குர்ஆன், இதை வச்சா பெரிய புத்தகம், இதுக்கு முன்னால இதை வச்சா சின்னது சின்ன பெருசு, ஒரு பெருசுக்கு முன்னால இருந்தா சின்னதா பேசுறது தானாக, அதை வெட்டி நீ கேட்டதில்ல. நமக்கு இது ஏற்படாம இருந்திருக்கணுமே, அவன் கிடைக்காம இருந்திருக்கணுமே, ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படி என்று சிந்திச்சா நிம்மதி வராது. நடந்தது முடிந்தது, நடக்க போறதை சிந்திக்கணும். நம்ம எப்படி நடக்கணும், நடந்த முடிஞ்சு அதை பற்றி யோசிச்சு வேலை இல்லை, அதை சிந்திக்க சிந்திக்கத்தான் நம்முடைய நிம்மதி எல்லாம் போகும். அடடா நம்ம போகாம இருந்துக்கலாமே, வா கை நழுவி கீழே விழுந்துட்டேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இப்படி சிந்திக்கக்கூடியவர்கள் தான் மனநோயாளி ஆகுறவங்க, இப்படி சிந்திக்கக்கூடியவங்கள் தான் தாழ்வு மனப்பான்மைக்கு உட்படக்கூடியவங்க, இப்படி சிந்திக்கக்கூடியவங்கள் தான் போபியா என்று சொல்லக்கூடிய ஒரு நோயாளியாக மாறக்கூடியவங்க. ஆனா அடுத்த கட்டம் என்ன அப்படி என்று சிந்திச்சா அவன் தான் தன்னை இந்த உளவியல் பிரச்சனையிலிருந்து ஒரு மனநோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய அவன் தான். அப்ப நிம்மதிக்கு வழி என்ன தெரியுமா, கஷ்டம் ஏற்படாம வாழணும் என்று முயற்சிக்க முடியாது. சும்மா ரோட்டில் தலையில உழுந்து குடும்பத்தி நம்ம இந்த சொல்லி வச்சா போனோம்,
குறும்படி நிலையில வந்து நம்ம என்ன செய்யலாம்? குறும்படி நிலையில விழுந்துட்டு இந்த ரோட்டால வந்தது பெரிய புலையா போச்சப்பா, நான் அதால போயிருக்கலாமே, நான் ஆட்டோல வந்திருக்கலாமே, ஐயோ இப்படி நடந்துட்டே அப்படின்னா நிம்மதி வராது. நம்ம என்ன நினைக்கணும்? அப்பா குறும்பட்டியோட தப்பிட்டோம், குறும்ப விழுந்திருந்தா நிலை எப்படி இருந்திருக்கன்னு யோசிக்கல. குறும்பட்டி விழுந்ததுனால லேசா நோவுது அவ்வளவுதான். ஒரு இழவி விழுந்திருந்தா அப்படின்னு அவ்வளவு போயிருக்கு நம்ம உசுறு அப்படின்னு நினைச்சு பாரு, உடனே அந்த வருத்தம் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போகும், இல்லாம போயிட்டு தப்பிட்டு நம்ம முடிஞ்சுட்டா இல்லையா? இதுதான் நமக்கு சொல்லி தருது. அது ஊழிய மூசா அச்சரமின்றா நமக்கு சொல்லி தராங்க. இப்படித்தான உன்னுடைய மனசுல ஏற்பட்ட வேதனைகளை, பட்டுக்களை, காயங்களை ஆற்றுகிற வழி நடந்ததை நினைத்து நடக்கக்கூடாமல் நடக்காமல் இருந்திருக்கலாம் என்று சிந்தித்தா முடியாது. என்ன செய்யணும் தெரியுமா? இதை விட பெரிய சோதிக்கப்பட்டிருக்காங்க, பரவாயில்ல நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு போன அது ஒரு கவுன்சிலிங். எப்படி அடுத்தது ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க, நம்மால அடுத்தவன் மனசு பாதிக்க கூடாது, நம்மளால அடுத்தவன் மனசு கூட என்ன செய்யக்கூடாது, பாதிக்க கூடாது. மூன்று பேர் இருந்தால் இரண்டு பேர் ரகசியம் பேசாதீங்க, நாங்க நமக்கு நிம்மதியை தர்றோம் நம்ம அடுத்த நிம்மதியை கெடுக்காமல் மனம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மூன்று பேர் நீங்க இருந்தீங்களா, ரெண்டு பேர் ரகசியம் பேசாதீங்க. நாங்க எவ்வளவு பெரிய ஒரு கவுன்சிலிங் தெரியுமா? அது இயற்கையே சிந்திச்சு பாவோம். மூணு பேர் ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, அவனு ரெண்டு பேர் காதுக்குள்ள கீச்சிட்டான், மூணான அவர் என்ன நினைப்பான், நம்மளை பத்தி தான் பேசுவான், நம்மளையும் கேட்டுக்கிட்டு பேச வேண்டியதானே, நீ சம்பந்தம் இல்லாத மேற்கொள்ள பேசுவாங்க. இவருக்கு சந்தோஷம் சம்பந்தம் இல்லாத ஒரு தொழில் ரகசியமா கூட அது இருக்கலாம். அதை எப்ப செய்யணும்? நிறைய பேர் இருக்கிற நேரத்துல பேசணும், மூணு பேர் இருக்கிற நேரத்துல பேசாத நேரம் சொல்லா. அடுத்த மனசு ஒன்னால பாதிக்கப்படக்கூடாது. நீ அடுத்தவனை பார்த்து புன்முறுவல் பொறுத்து மலர்ந்த முகத்தோடு முன்னோக்குவதற்கு அல்லாஹ் உனக்கு நன்மை தருகிறான் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தனை முன்னோக்கி சலாம் சொன்னா நன்மை, வேற ஹதீஸ்ல இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் பத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி என்றா இருபது, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முப்பது நன்மை ஹதீஸ் வேற இருக்குது. ரசூலுல்லாஹ் இது என்ன சொல்றாங்க தெரியுமா? தபஸ்ஸுமுக்கலி அகீக்க சதகத்தன் லக, அடுத்தவனை பாக்குற நேரத்துல அப்படி ஒரு மலர் மலர் வேண்டாம், பல்லெல்லாம் தெரிய சிரிக்கிறது இல்ல, மலர்ச்சி என்ன உதடு கொஞ்சம் விரிகிறது அவ்வளவுதான், தபஸ்ஸும் பார்க்கிற நேரத்துல அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் நன்மை தாரான், இதுக்கெல்லாம் நன்மை தாரான்னு சொன்னா இது இல்லாம முகத்தை உம்மண்டு வச்சுட்டு என்ன அர்த்தம்? நன்மை இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு நன்மை தான் இருக்கு பாவம் தானே, அவன் மனசு நொந்துட்டு. ஒருத்தன் புதுசா காத்தாங்குடிக்குள்ள ஒருத்தன் பாரம் வெளியூர்ல இருந்து கொழும்புல இருந்து வந்து இறங்கி இந்த ஊர்ல ஏதாவது ஒரு தொழில் செய்வோம், ஏதாவது ரோட்ல ஒரு புடவை வீட்டு கொண்டு அப்படியே இறங்குறான். இறங்கி அப்படியே பார்த்தா ஒரு ஆள் வாரா தொப்பியோட இந்த மாதிரி பேசும் போது அப்படி அவர் பார்க்கிற பார்வையில் என்னடா இது, முதல் சந்திச்சதுல வெட்ட பார்க்கிறான் நம்மள, அடுத்த தெருவுக்கு போவோமா வேணாமா யோசிப்பாங்க. அறுக்கிற மாதிரி பார்த்துட்டு போடுறான், இந்த ஊர்ல எல்லாம் இப்படிதான் இருப்பாங்களோ அப்படின்னு பிரிட்டு போவாங்க. ஒரு சிரிப்பு சிரிச்சி நல்ல மனுஷன் அடிக்காங்கப்பா சிரிச்சு போறான், என்னமும் கேட்க தேவையில்லை, சும்மா சிரிச்சா போதும், ஒரு நம்பிக்கையோட அந்த ஊருக்குள்ள வந்துடுவான். முதல் பாக்குறவனே அப்படியே ஒரு மாதிரியா பாத்துட்டு போனா இன்னும் ஊருக்குள்ள போனா அறுத்து போட்டுவானோ முடிஞ்சு நம்ம கதை முடிஞ்சு அவன் நினைச்சுக்கான். ரசூல சொல்றாங்க, தபஸ்ஸுமுக்கலி அகிக்க சதகத்தில் லக, நீ புன்முறுவல் பூத்து பார், அவன் மனம் சந்தோஷப்படுது, அல்லாஹ் அவனுக்கு நன்மை தருகிறான். அடுத்தவன் மனதை குளிர வைப்பதற்கு நன்மை தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்றால் அடுத்தவன் மனதை வேதனைப்படுத்தினால் பாவத்தை தரும், தன்மை வராது, தன்மை வராது. அப்ப அடுத்தவனை பார்த்து சிரிக்கிறது கூட மிகப்பெரிய ஒரு கூலியத்தை. எந்த அளவுக்கு தெரியுமா? இந்த முகத்தில் எப்ப சிரிப்பு வரும் தெரியுமா? இந்த முகம் எப்ப அழகா இருக்கு தெரியுமா? வெள்ளையா இருந்தா நல்ல நுண்ணுக்கு முடியுமா இருந்தா அழகா இல்ல, அழகு என்கிறது மொத்த மனுஷனே அழகாத்தான் படைச்சேன் அல்லாஹ் சொல்லிட்டான். மனுஷனை வந்து அழகாத்தான் நாங்க படைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம அழகுன்றது வெள்ளத்தோல கொஞ்சம் மட்ட முகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது அழகு இல்ல கவர்ச்சி. மனுஷனே அழகுதான், அந்த அழகு முகத்தில்
ஆசிரியம் என்று தருவது அவனுடைய உள்ளத்தினுடைய வெளிச்சம். ஒரு மனுஷன் உள்ளம் என்ன நிலையில இருக்குதோ அது அந்த முகத்துல அப்படியே போட்டு காட்டிடும். அதே மூக்கு, அதே முகம், அதே நெத்தி, அதே சொக்கு. ஆள் வருவாரு, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்கிற, என்ன பிரச்சனை இருக்கு, எப்படிதான் மனுஷன் நெத்தியில் எழுதி ஒட்டி இருக்கிறா அப்படின்னு. முகத்தை பார்த்தா என்னால சொல்ல முடியாது, உங்களால் சொல்ல முடியாது, ஆனால் என்னாலும் உங்களாலும் உணர முடியும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை அவனுடைய முகம் வெளிச்சம் போட்டுரும். ஒருத்தனை பார்த்தா கேட்பா, என்ன கடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பா. என்ன கடி சந்தோஷமா இருக்கிறீங்க, என்னப்பா என்ன என்ன கேப்பா. அந்த இல்ல அந்த ஒரு விஷயத்தை சொல்லுவான், இப்படிதான் தெரியும் சொன்னாங்களா, யாரு சொல்லத்தான் நாங்க பார்த்தா மதிப்பும் இல்லையா அப்படின்னு பாருங்க. எல்லாருக்குமே அந்த கலை உணர்வு இருக்குது, முகத்தில் அப்படியே காட்டும். இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா, உங்களுடைய எண்ணத்தை சுத்தப்படுத்த சொல்லுது இஸ்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிஃராஜ் போன நேரம் அல்லாஹ் எனக்கு தொழுகையோடு இன்னொன்றை தந்தான். என்ன தெரியுமா, இந்த உம்மத்தில் ஒரு நலவை செய்ய நினைத்தால் அதுக்கு நன்மை தருகிறான் அல்லாஹ். எண்ணத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இதை விட ஒரு ஊக்குவிப்பு கிடையாது. மறுமையோடு சம்பந்தப்படுத்தி தோணுறதுக்கு நன்மை, அது வேற. நீ இப்ப அள்ளி தர்மம் செய்யறது நன்மை, அது வேற. நீ உடம்பால கொண்டு போய் ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு நன்மை, அது வேற. மனுஷால நன்மை செய்யலாம் எவ்வளவு செய்யலாம். இஸ்லாம் சொல்லுது, நீ ஒரு நலவு செய்ய நினைத்தால் அல்லாஹ் உனக்கு நன்மை தருகிறான். சுபஹான் அல்லாஹ். எண்ணங்கள் எப்போதும் நல்லெண்ணங்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த மக்களுக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. எப்போது ஒருவனுடைய எண்ணத்தில் நல்ல எண்ணங்கள் இருக்கிறதோ அவனுடைய முகம் ஒரு மலர்ச்சி உள்ள முகமாக இருக்கும். அவனை பார்த்தால் ஒரு காந்தம் போன்ற ஒரு ஈர்ப்பு இருக்கும், அடுத்தவனை கவரும் என்கிறது உளவியலாளர்களுடைய தத்துவங்கள். அந்த அளவுக்கு அடுத்த மனுஷன் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த துர், அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்ச்சி கூட தாக்காத அப்படிங்கிற இஸ்லாம். நிம்மதிய அப்படிங்கிறது உன்னை பார்த்த ஒருத்தர் நிம்மதியா இருந்துடக்கூடாது, உன்னை பார்த்த சந்தோஷப்படுறோம். பேச்சில பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சில அழகான ஒரு வார்த்தைகளை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்படி நிம்மதிய இல்லாமக்குறது, நிம்மதி இல்லாத ஒரு நிலையை எப்படி இல்லமாக்குறது அப்படிங்கறத வந்து நாயகம் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, கவுன்சிலிங் கவுன்சிலிங் செய்யறாங்க இல்லையா, எப்ப இந்த கவுன்சிலிங் தேவைப்படுது, நமக்கு ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் இப்படி ஏற்படுற நேரத்தில், டிப்ரெஷன் மன அழுத்தம் இது ஏற்படுற துக்கம் ஒரு கவலை, இதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியல அப்படி என்று நீங்க அடக்கி அடக்கி இருப்பீங்களாக இருந்தால் டிப்ரெஷன் ஏற்படும். மூச்சு விட முடியாத ஒரு நிலை, மூச்சு அடைச்சு போவோம். வேதனைகளை துக்கங்களை உணர்ச்சிகளை நீங்க அடக்கினீங்கன்னு சொன்னா டிப்ரெஷன் ஏற்படும். டிப்ரெஷன் ஏற்பட்டால் மூச்சு விட முடியாம போகும். மூச்சு விட முடியாம போனா ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டிப்பாங்க, டாக்டர் செக் பண்ணி பார்த்தது நடிக்க ஆரம்பிச்சார். அவருடைய கருவிக்கு எல்லாம் சரியா தாங்க நினைச்சிருக்கும், ஆனா மனசு இவருடைய மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாதனால இவரால் மூச்சு விட முடியாது. அதை எப்படி டாக்டர் செக் பண்ணி பார்ப்பாங்க தெரியுமா, நாக்க வெளியில போடம்பாங்க, மூச்சு விட முடியாம நாக்கண்டா அரா நாக்கண்டா உளவியல் பிரச்சனை அர்த்தம். உண்மையாக நாக்க நிறுத்த முடியல அந்த கேஸ்னா உண்மையான மனசுல மூச்சு விட முடியாத ஹார்ட் பிரச்சனை. ஆனா இந்த டிப்ரெஷன் இருக்கிறவங்க என்னடா நாக்க நல்லா வழியில் நினைச்சுவாங்க, அப்ப அவங்களுக்கு தேவை கவுன்சிலிங், அப்படி ஒதுக்கிடுவாங்க நோயாளிகளை. அப்ப இப்படியான ஒரு நிம்மதி இல்லாத நிலை எப்படி எப்படி ஏற்படுதுன்னு சொன்னா, கவலைகளையும் துக்கங்களையும் உணர்ச்சிகளையும் அடக்கிற நேரத்தில் இந்த டிப்ரெஷன் ஏற்படுது. அன்புக்குரிய இஸ்லாமியர்கள், இப்படியான உணர்ச்சிகளை நீங்க அடக்கிற நேரத்தில் அவருக்கு டிப்ரெஷன் மட்டும் இல்ல, இன்னொரு இந்த வியாதியும் ஏற்படுது, மோனியா என்று சொல்லுவாங்க, போபியா என்று சொல்லுவாங்க. இப்படி ரெண்டு வியாதி கிட்ட கிட்டவே சிலருக்கு போபியா சிலருக்கு மோனியா ஏற்படும். மோனியா சொன்னா ஒரு பயந்த சுபாவம் அவருக்கு, எனக்குதா உருக்கின பெரிய ஆள் சின்ன பிள்ளை கூட உருக்கி வேலை வாங்கலாம் என்ன கேட்பாரு, என்ன செஞ்சாலும் சிரிச்சுக்குவேன். அவரை வச்சு வேலை வாங்குவாங்க, ஒரு வாலியை கொடுத்து ஒரு அஞ்சு வால் தண்ணி ஊற்றிட்டு போங்களா கிடைக்கணும், சரி ஊற்றிட்டு போய் பெண் பார்க்காத பல் வண்டி சொல்றேன். டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒன்று சொன்னா,
இவங்களுக்கு வேறொரு வியாதியும் ஏற்படலாம். அது இந்த எடுத்ததுக்கெல்லாம் ஆத்திரம் அடிஞ்சு கொண்டு போயிருந்தான். கல்லாடி சும்மா இருந்து கண்ணாடி உடஞ்சு கொண்டு போயிட்டுவான். அவன் கோவம் டக்குன்னு வந்தது, என்ன பாக்குறாப்பி அவனு. அதெல்லாம் அந்த மூளையில சுரக்கக்கூடிய ஹோமோன்கள் வித்தியாசப்படுறதுதான் காரணம். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் வந்து போபியா என்ற நோய் ஏற்படுது. போபியா என்ன? பயம் வேணும். ஸ்கூல் போபியா, எக்ஸாம் போபியா இதெல்லாம் இருக்குது. சிலருக்கு எல்லாம் நல்லா ஸ்கூல் டைம் வந்தா அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே சோர்ந்து போய் ஸ்கூலுக்கு போறதுக்கு என்னன்னு தெரியாது. மத்தியானம் வந்தா புள்ள உஷார். இப்படி இந்த போபியா எங்கக்கூடிய இந்த நோய் வந்து சிலருக்கு ஏற்படும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவருடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனைகளை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறதான் காரணம். அவர் மனசுக்குள்ள இருக்கிறத அடக்கி வச்சிருக்கிறார், அதான் காரணம் என்கிறது வந்து இன்னைக்கு தெளிவா விளங்கிச்சு. அப்ப என்ன செய்யணும்? மனசில் இருக்கிற வேதனைய ஆர்டையாச்சும் சொல்லணும். ஆர்ட்ட சொல்றது உளவியலாளர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நெருங்கிய உறவு கிட்ட, நண்பருக்கிட்ட, மத குருமார்கிட்ட போய் சொல்லி உங்களுடைய வேதனையை குறைச்சிக்கோங்க என்று சொல்லுவாங்க. ஆனா ஒரு வகையில சிந்திச்சு பார்த்தா அதுல இன்னொரு வித்தியாசமான ஒரு வேதனை உருவாகும். இது எனக்கு மனசுல ரொம்ப பாராங்க, நண்பனா இருந்து எனக்கு புளி தோண்டிட்டான் ஒருத்தன், மனசில தாங்க முடியாது, என்னால சொல்லாமல் இருக்க முடியாது, வெந்துகிட்டு இருக்கா இன்னொரு நண்பர் வாராரு, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கிறா பாடுறா, நம்மளோட இருந்தானே அவனு, என்ன செஞ்சான் தெரியுமாடா அப்படி என்று சொல்லி அழுது, இப்படி செஞ்சிட்டானே அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க? அவரு தன்னுடைய நிலையை சொல்லி அழுகிறார். அழுது அந்த நண்பன் என்ன செய்யலாம்? போடா போனா போகுது, எல்லாம் போட்டு கவலைப்பட்டு நான் இருக்கேன்டா உனக்கு, போடா என்ன மனசுக்குள்ள இருக்காங்க அவன் அப்படித்தான்டா இருந்த, ஏண்டா நீ பெருசாக்கா நீ ஆம்பளை வேணடா போடா அப்படி என்று சொல்லி அவர் ரிலாக்ஸா கொடுத்துருவார். அல்ஹம்துலில்லா இப்ப தான் மனசுல பாடமே இல்லாம போயிட்டு வந்து நிம்மதி ஆயிடுவார். இவர பாரத்தை வேண்டி போனவருக்கு நிம்மதி இல்லாம போயிடுவோம். அவர் வீட்டுக்கு போய் நிதிரையா புரண்டு படுப்பா, வயசு பாப்பா என்ன படுக்க இல்ல, இந்த கூட்டாளிக்கு நடந்த கேஸ் உனக்கு தெரியுமா, இப்படி செஞ்சு போட்டான் என்று வேற வாரத்துக்கு அங்க வச்சிருவா. அவ என்ன செய்வா? விடுங்கி ஒழுந்து யாரு வீட்டுக்கு வராடு காத்துட்டு இருப்பா. மாமி வந்தாலும் சரி, மதுமி வந்தாலும் சரி, விஷயத்தை போட்டு உடைச்சிருவா. நாளை அன்றைக்கு விஜயம் ரோட்டுக்கு வந்து ஊரெல்லாம் கதைக்க தொடங்கணும். இந்த முதல் சொன்னாரே அவர் தலையில கையை வச்சுட்டு என்னடா இது ஊர் வம்பா போச்சு, வீட்டுக்குள்ள நடந்த விஜயம் ஊரெல்லாம் பேசப்படுவேன். இன்னொரு டிப்ரெஷன் அவருக்கு ஏற்பட்டு இன்னொரு மனநோயாளியா போய்த்திருவார். அப்ப அடுத்தவனுக்கிட்ட சொல்றதுதான் இதுக்கு அந்த தீர்வு. அத இப்படி சொன்ன என்ன நடக்கா, இன்னும் இப்ப தீர்ந்து திரும்ப ஒரு பெரிய குண்டு கலையில வந்துடும். விளாம்பரம் போக பிளாம்பரம் வந்துட்ட மாதிரி திரும்ப செஞ்சு போட்டான் என்று வேற வாரத்துக்கு அங்க வச்சிருவா. அவ என்ன செய்வா? விடுங்கி ஒழுங்கி யாரு வீட்டுக்கு வராடு காத்துட்டு இருப்பா. மாமி வந்தாலும் சரி, மதுமி வந்தாலும் சரி, விஷயத்தை போட்டு உடைச்சிருவான். நாளை அன்றைக்கு விஷயம் ரோட்டுக்கு வந்து ஊரெல்லாம் கதைக்க தொடங்கணும். இந்த முதல் சொன்னாரே அவர் தலையில கையை வச்சுட்டு என்னடா இது ஊர் வம்பா போச்சு, வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் ஊரெல்லாம் பேசப்படுவேன். இன்னொரு டிப்ரெஷன் அவருக்கு ஏற்பட்டு இன்னொரு மனநோயாளியா போய்த்திருவார். அப்ப அடுத்தவனுக்கிட்ட சொல்றதுதான் இதுக்கு அந்த தீர்வு. அத இப்படி சொன்ன என்ன நடக்கா, இன்னும் இப்ப தீர்ந்து திரும்ப ஒரு பெரிய குண்டு கலையில வந்துடும். விளாம்பரம் போக பிளாப்பழம் வந்துட்ட மாதிரி திரும்ப பெரிய பிளாப்பழம் பின்னால வரப்போகுது. இசுனா என்ன சொல்றது தெரியுமா? மனசுல இருக்கிற பாரத்தை எப்படி இறக்குறதுங்கிறத இஸ்லாம் டிவே சொல்லுது. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, இரவினுடைய கடைசி மூன்றில் ஓராவது பகுதியில், இரவினுடைய இரவை மூண்டா பிரிச்சு அந்த கடைசி பகுதியில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தின் வானத்துக்கு முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி கேட்கிறான், யார் என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நான் கொடுக்க காத்திருக்கிறேன்,
யார் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் அவர்களுக்கு நான் மன்னிப்பு கொடுக்க காத்திருக்கிறேன். யார் என்னிடம் உதவிகளை கேட்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு பதில் அளிக்க காத்திருக்கிறேன். உதவிகளை கேட்கக்கூடியவர்கள் கொடுக்க காத்திருக்கிறேன். பாவ மன்னிப்பு தேடி நான் மன்னிக்க காத்திருக்கிறேன். யார் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுது? உங்களுடைய மனப்பாடங்களை, உங்களுடைய தேவைகளையும், உங்களுடைய சுவைகளையும் இறுதி இரவில் எழுந்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அழு. ரகசியம் பாதுகாக்கப்படும், உன்னுடைய டிப்ரெஷன் குறையும், மறுமையில் நம்பிக்கை வரும், நன்மை வரும், இந்த உலகத்தில் நிம்மதி ரிலாக்ஸ் வரும். உனக்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் இன்னொரு வழியையும் காட்ட போறான். எல்லாம் கிடைக்குது ஒரு மூமினுக்கு. அப்ப ஒரு நிம்மதிக்கு வழிய இஸ்லாம் தெளிவா சொல்லி தருது, துவா. இந்த துவா செய்வதற்கு இல்லையா பெரிய ஒரு நிம்மதியை தருது. இதுக்கெல்லாம் 2 வருஷம் கோர்ஸ் போட்டு கவுன்சிலிங் படிக்க தேவையில்லை. ஸ்கூல் ஸ்கூலா போய், ஆபீஸ் ஆபீஸா போய் என்ன செய்யறாங்க? இந்த கவுன்சிலிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாத்தோட இது துவா செய்யி முடிஞ்சுக்காதே.